குறைஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்பு தானே? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய, உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட, ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ்ஸா பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டு வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னதே கரடிக்கு செல பிடிக்கணுமா? பையா போன, என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க்யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பௌண்டர் சார்? நான் கம்பௌண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பௌண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பௌண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காராமா? எந்திரே எந்திரே எந்திரமா? ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்கத்தாரு, பொம்பளை கண்டா ஏறது கூட போக மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிருவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம், அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ மங்கோலி, நான் அழகா இருக்கேன். மறந்து போயிட்டே. ஓ குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? அய்யோ அப்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்பா. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நான் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வேற என்ன? பனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க?
சரி வயச விடுங்க, பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாம் கேப்பீங்க? டாக்டர் எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சதா? டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேமா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க, அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாய தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க, நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அத இல்லீங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அத சொன்னேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. Thank you so much டாக்டர், நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர் எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், யூசினோஃபிலியா இருக்கு, எட்டசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க, 10 ஆம்பிசிலின், 10 பிகாசல்ஸ், 10 மெட்டாசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்கே வந்த போய் ஆள்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க, பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஐசா கேட்டவர் ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆகி போச்சா? ச்சே, மே கம் இன் சார். கம் இன், உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி, எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல, மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ அழுவாதீங்க, அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏ இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். வெற்றியா முடியணும். பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது, இது ஆஞ்சிவே தானே, மனுஷன் நுழையலாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா, அது கூட என்ன பாதிச்சிருக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்கு? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா, நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்.
யோ ராவுத்ரே, வியாதி உனக்கா குதிரைக்கா? ரெண்டு பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது. இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க, குதிரை மட்டும் இவத்துக்காமே. நான் அவசரமா போனேன், ரெண்டு பேருக்கும் இவரே பாத்துரட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அதை சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கமாண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி உடுத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காது ரிப்பேரு. இங்க நீ டாக்டர், நான் டாக்டரையா? புத்திசாலி தரமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காது கிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒன்னும் கவலைப்படா, ஒரு இன்ஜெக்ஷன் போற, எல்லாம் சரியா போயிரும். ஓ அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வர போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரே. ஐயோ டாக்டர், பீச்சுக்கு போனா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும், கோசிலே ரவுண்ட் அடிச்சு சார். நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த. டாக்டர் நேர கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா வரவே வராது. மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? நீங்க வெளியிட்டு வைத்தியம் பாப்பீங்களா, இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பாக்க போறீங்களா? யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய? புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா, பல்லாலே தேங்காய் எடுத்துக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்க. எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேக்குற? எப்படி கேக்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்க கேக்குறல? யோ எப்படி அந்த கேள்வி கேக்கலாம்? எப்படி அந்த கேள்வி கேக்கலாம்? சொல்லியா சொல்லு. ஐயோ
இங்க என்ன பேஷண்ட் அண்ணா? இன்னல ராத்திரி வயித்து வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான்.